அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல் தொடர் 1355. இன்னைக்கு திருக்குறானில் 5வது சூராவில் 3வது வசனத்தை பற்றி 4வது நாளாக இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அம்புகள் மூலியமா குறி கேட்பது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதற்கு மேல் பகுதிகளில் நம்ம சாப்பிடக்கூடாத இந்த உணவுகளை, பொதுவாக இறைச்சிகளில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ரப்பு நமக்கு தெளிவுபடுத்தியிருந்தான். கடைசியில் நம்மளிடத்தில் இருக்கிற ஒரு பழக்கம், ஒரு மனிதனுடைய கைகளை பிடித்து ஒருவருடைய நன்மை தீமையை கண்டிப்பாக சொல்லிட முடியாது. அப்படி ஒருவர் சொல்கிறார் என்றால் நீங்கள் அவரிடத்தில் போய் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல வேண்டியது இல்லை, அது செய்கிறது உங்களுக்கு நன்மை பயக்காது அப்படின்னு ரப்பு இந்த வசனத்தில் சொல்லுதான். அறியாமை காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக வந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அரேபியர்கள் அம்புகளை கொண்டு குறி கேட்கும் பழக்கமுடையவர்களாக இருந்தாங்க. மொத்தம் 3 அம்புகள் இருக்கும். அவற்றில் ஒரு அம்புல செய்யி அப்படின்னு எழுதியிருக்கும், 2வது அம்புல செய்யாத அப்படின்னு எழுதியிருக்கும், 3வது அம்புல எதுவுமே எழுதப்பட்டிருக்காது. இன்னும் சிலர்களும் வேற மாதிரி சொல்வாங்க, அதாவது ஒரு அம்புல இறைவன் எனக்கு கட்டளை இடுகிறான், அரபியில் சொல்றதா இருந்தா அமரனி ரப்பி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். 2வது அம்புல இறைவன் என்னை தடுக்கிறான், அரபியில் நஹானி ரப்பி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். 3வது அம்புல எதுவுமே எழுதப்பட்டிருக்காது. ஒரு காரியத்தை செய்கிறதா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்க ஒருவர் இந்த அம்புகளை எல்லாம் ஒன்றா வச்சு குலுக்கி போட்டு அப்படி எடுக்கும்போது செய் அப்படிங்கிற எழுதப்பட்ட அந்த அம்பு வந்தால் உடனடியாக அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி விடுவார். செய்யாத அப்படின்னு எழுதிய அந்த அம்பு வந்தால் அவர் அதை செய்ய மாட்டார். எதுவும் எழுதப்படாத அந்த அம்பு அந்த குலுக்கல்ல வந்தால் அவர் மறுபடியும் அதை ஒருக்கா திரும்ப குலுக்கி போடுவார். இப்படி தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது. இன்னும் வரலாற்று ஆய்வாளர்கள், இன்னும் சிலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குரேஷியர்கள் தெய்வ சிலைகளில் மிகப்பெரிய ஒரு சிலை ஹுபல் அப்படின்னு சொல்கிற ஒரு சிலை, இது காபாவிற்கு உள்ளே இருந்த ஒரு பள்ளத்தின் மேல் பகுதியில் நட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பள்ளத்துக்கு உள்ளதான் காபாவுக்கு சொந்தமான பொருட்கள், அங்கு வைக்கக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஹுபல்ங்கிற சிலைக்கு பக்கத்தில் தான், இந்த ஹுபல் சிலைக்கு அருகில் 7 அம்புகள் இருக்கும். மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தேவையான முடிவுகள் அந்த அம்புகளில் எழுதப்பட்டிருக்கும். அவற்றில் எந்த அம்பு இவங்க அதை எடுக்காங்களோ அதன்படி அவர்கள் செயல்படுவார்கள். அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க, கடவுள் சொன்னதாக நினைப்பாங்க. ஹசரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மக்கா வெற்றியின் போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுக்குள் நுழைய போன போது அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய உருவங்கள் இருப்பதை பார்த்தாங்க. காபாவுக்குள்ள அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி இவங்க கைகளில் குறிகேக்கும் அம்புகள் இருந்துச்சு. அப்படி அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இதை செய்தவர்களை நாசமாக்குவானாக. அந்த 2 நபர்களும் அம்புகள் மூலம் குறிகேட்பவர்களாக ஒருபோதும் இருந்ததில்லை.
அப்படின்னு இதை செஞ்சவங்க, இந்த உருவங்களை செஞ்சவங்க அவங்க இப்படியெல்லாம் செய்யலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க மேலே இவ்வளவு ஒரு அவதூறையும் அபாண்டத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. தன் கையில் ஒரு குச்சியை வைத்து அதை அடித்து உடைத்து அப்புறப்படுத்தினார்கள் அப்படின்னு ஹதீஸுகளில் நம்ம பார்க்க முடியும். இது புகாரியில் 1601 ஹதீஸ்லேயும் 3352 ஹதீஸ்லேயும் இந்த விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. நமக்கு மத்தியில் நம்முடைய பகுதிகளில் நிறைய நபர்கள் பல பெயர்களோடு இந்த மாதிரி குறி சொல்பவர்களை நம்ம பார்க்க முடியும். குறி சொல்பவர்களிடத்தில் நீங்கள் போகுவது உங்களுடைய அகமால்களை வீணாக்கிவிடும் அப்படிங்கிறத கவனத்தோடு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் விதிகளை முழுமையாக நம்பி நடக்கக்கூடியவர்களாக, சரியான ஒரு பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காணக்கூடியவர்களாக ரப்பு நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. இன்ஷால்லா நாளை இதற்கு அடுத்து இன்னும் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.